ஹாய், வெல்கம் டு கீதானந்தம் கன்ஸ்ட்ரக்ஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சியில் நம்ம பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட். ஸோ 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 3BHK மாடலில் நம்ம டியூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம ஒரு பில்டிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோட பிளான் என்ன, என்ன மாதிரி இந்த வீடு வந்துகிட்ருக்கு, ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ. ஸோ இது வந்து போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோட சைஸ் பார்த்திங்கன்னா 16x11 சைஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்ட்டிகோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம சைஸ் கம்மியாக தான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு பில்லர் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பில்லர் மேலே இந்த லெவலில் இந்த பில்லரோட ஜாயின் ஆகிற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த பிளாட் இருக்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு எதுவுமே இல்லை. ஸோ அந்த மண் ரோடு தான் இருக்கும். அதனால் இந்த வீட்டோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மண் ரோட்லேருந்து ஒரு 5 அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம பேஸ்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தார் ரோடு இருந்துச்சுன்னா ஒரு 3 ஃபீட்டு அந்த தார் ரோடு லெவல்லேருந்து ஒரு 3 அடி பேஸ்மெண்ட் உயரம் இருந்தாலே போதும். ஸோ நமக்கு தார் ரோடு இல்லாதனால நம்ம இவ்வளோ ஹைட்டு ப்ரொவிஷன் பண்ணிடுவோம். ஸோ இந்த லேண்டு பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்து அப்படி இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து கிச்சன் இருக்கும். இதுதான் கிச்சன். அந்த கிச்சனுக்காக இந்த மாதிரி ரெண்டு விண்டோ ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் வெளியிலேருந்து உள்ள ஹாலுக்கு வரதுக்கு உண்டான மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ வந்தவுடனே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அது கிச்சன், அது பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஒரு பெட்ரூம். அப்படியே இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்டேர் கேஸ் வச்சு மேலே ரெண்டு பெட்ரூம் போகிறதுக்கு உண்டான வழி அது. இது ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x14 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஹாலோட இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா சோஃபா போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மெயின் என்ட்ரன்ஸ் அந்த சைடு பக்கத்துலேயே டிவி யூனிட், டிவி ப்ரொவிஷனுக்கு உண்டான ஒர்க்கு அந்த இடத்துல வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஹாலுக்கு இந்த ஒரு சைடு மட்டும்தான் விண்டோ ப்ரொவைட் பண்ண முடியுன்றதுனால நம்ம ஒரு 6 அடி அகலத்துக்கு ஒரு பெரிய சைஸ் விண்டோவே நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மெயின் டோர் இந்த மெயின் நிலையிலே அட்டாச்சு ஃப்ரேமோட அதில் ஒரு விண்டோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து கிச்சன். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x7 சைஸில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த எல் ஷேப் அப்படியே கிச்சன் மேடை வந்துடும். இந்த கிச்சன் உள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே நம்ம 4x4 ஒரு ஸ்மால் ஏரியாவில் பூஜை ரூமும் பண்ணியிருக்கோம். இந்த பூஜை ரூம் மேலே அப்படியே ஒரு லோ ரூஃப் மாதிரி வந்து அதில் லைட்டிங் ப்ரொவிஷனும் பண்ணிடுவோம். ஃபினிஷிங் பண்ண பிறகு பார்க்கும்போது அது நமக்கு நல்ல லுக்காகவே இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12x10 சைஸில் பண்ணியிருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூம்லே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று இருக்குது வெஸ்டர்ன் டைப்பில். இது வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியா. ஸ்டேர் கேஸ் ஒர்க்கு நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இந்த இடத்துல அப்படி ஸ்டேர் கேஸ் ஆரம்பித்து அந்த இடத்துல ஒரு மிட் லேண்டிங் மாதிரி வந்து அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜாயின் ஆகிரும். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ரெண்டு பெட்ரூம் வருது. இந்த மிட் லேண்டிங் கீழே ஒரு பாத்ரூம் வருது. ஸோ இதுதான் இந்த வீட்டுக்குண்டான காமன் டாய்லெட். ஸோ நம்ம வாங்கியிருக்க பிளாட்டில் 4 சைடும் இடம் விட்டது போக நம்ம வீடு கட்ட போகிற இடம் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது, இல்லை 800 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்குது, இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலும் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் டைப்பில் நம்ம பண்ணும்போது 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் வரைக்குமே நம்ம டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் இந்த மாதிரி வீடு கட்டணும்னா ஸ்க்ரீனில் தெரியணும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.